நம்ம பால் காஞ்ச ரெடியா இருக்கீங்களோ? உண்மையிலே என்ன எனக்கு வீடு திட்டம் தெரியணுமோ தெரியான்னு தான் இருந்தேன். நான் எல்லாம் என் வீடும் இப்படியே தான் இருக்க போதேன் நினைச்சேன். நான் வீட்டை வந்தாச்சு. இப்போ பால் ஹாஜினா பால் ஹாஜினீங்களா பொங்குறீங்களா? துறப்ப தாங்க பாப்போம். துறந்து நீங்களா துறக்க போறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் புதுசாக கட்டின வீட்டை உங்களுக்கு காட்ட போகிறோம். இங்கே இருக்கு. இது யார் கட்டி தர்றேன்டா? ஆஸ்திரேலியாவிலேருந்து விஜய் அக்கா நிறையா கட்டிக்கு தெரியணும். இது முதலாவது வீடுன்னு நினைக்காதீங்கோ. சில காரணங்களால் வீடியோ போட முடியல. ஏற்கனவே மூன்று வீடு கட்டி கொடுத்துருக்கணும். அப்போ இது நாலாவது வீடு வேண்டே. அதை மட்டும் இல்லை, ரெண்டு மூணு கிணறெல்லாம் கட்டி கொடுத்துருக்கணும். அப்போ இன்றைக்கு இந்த வீடு மட்டும் இல்லை, இதில் வந்து கிணறம் வந்து தான் சேர்த்து கட்டி கொடுத்தேன். இந்த வீட்டுக்கு ஏன் கட்டி கொடுத்தா, என்ன ரீசனுக்காண்டி கட்டி கொடுத்தா, வித்தியாசமாக இருக்கும் இந்த காணொலி. ட்ரோன் ஷாட் எல்லாம் எடுக்க போகிறேன். மிகவும் சந்தோஷமாக இருக்குது. என்னோட ஒரு கம்ப்ளீட் வீடாக ஃபஸ்ட் டைமாக கட்டி கொடுத்தனாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரணுங்கிற இதை அந்த அகரம் ஃபவுண்டேஷன் நோக்கி ஆகிட்டுது. 2023 தொடக்கத்துலேருந்து நீ அகரம் ஃபவுண்டேஷனில் தான் எல்லா வேலையும் நடக்கும். காசு அனுப்புகிறாக்கள் என் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பவே வேண்டாம். டக்குன்னு அனுப்பி போட்டு சொல்கிறீங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்ட்டு. ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, முதல்ல கால் பண்ணி கேளுங்க என்னான்ட்டு. அதுக்கு பிறகு நாங்கள் அகரம் ஃபவுண்டேஷன் அக்கௌண்ட் தரோம். அதுக்கு தான் என்ன காசை போடுங்க. 2023 ஜனவரி முதலாம் தேதியிலேருந்து அதில் ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோவாக இருக்க போது சந்தோஷமாக இருக்குது. வடிவாக செய்திருக்கணும். இது குடும்பமே சேர்ந்து கட்டின வீடு. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்ன சாமி இறங்கிய பொங்குறது முறை எனக்கு தெரியாது. இல்லைதான் நான் பார்க்குறேன். அம்மா இங்க கண்ட மாதிரி இருக்கிறேன். இதுல தட்டு போட்டு கொடுத்துக்கிறாரு. பொங்கலுக்கு தான் பொங்கல். பொங்கலோ பால் சர்க்கரை பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த புகக்கூடு குசினிட்ட பார்த்து புகக்கூடு மேட்ட ஒரு கதவும் வந்திருக்கு புதுசாக. அப்படியே இங்கே கிணத்து பக்கம் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த வீட்டு பின்பக்கம். பின்பக்கத்தை பார்த்தோம்னா புதுசாக கதவு போட்டு கொடுத்தனாங்க பாருங்கள். பெயிண்ட் எல்லாம் அடித்து வச்சுருக்கீங்க. அடுத்த இந்தியாவிலேயும் ஒரு கதவு போட்டது. இந்த வீட்டுக்கு எவ்வளவு செலவானதுண்டா? நாங்கள் முதல் 1,00,000 ரூபாய்க்கு செய்து முடிச்சிடலாமாண்டா. அக்கா அனுப்பிட்டா 4,00,000, 4,00,000 அனுப்பிட்டா. ஏன்னா கிணறும் செய்ய தொடங்கி நாங்கள். அப்போ கிட்டத்தட்ட பிறகு 4,00,000 திருப்பி அனுப்பி 12,00,000. பிறகு 71,000 ரூபாய் தொண்டு அக்கா சொன்னோமா. நான் என்னென்ன கணக்கு பார்க்குறேன்டா, நவுக்கா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கேன். அக்காவும் என்னையும் ஆட் பண்ணி போட்டு இப்போ இன்றைக்கு சாமான் வேண்டுறோமாண்டா, இன்றைக்கு ஒரு டிராக்டர் மணல் வேண்டுறோமாண்டா, ஒரு டிராக்டர் மணல் விளாண்டுட்டு பில் எடுத்து போட்டு விடுவேன். அப்படி 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 இந்த கணக்கு கூட நான் இன்னும் பார்க்கல வீடியோ செய்யக்க. ஏன்னா அந்த அக்காவுக்கே அக்காவே கணக்கு பார்த்து ஃபில் பண்ணி நேற்று இரவு 1 மணிக்கு மெசேஜ் பண்ணினேன். அக்கா நான் இன்னும் நேற்று என் வீடியோ தலையடி சரியான இந்த வெயில் கசரிஞ்சு தலையடி. அப்போ நான் நீங்களே கணக்கு பார்த்துட்டுருக்க அனுப்புங்கண்ணா. அந்த அக்காவே கணக்கு பார்த்துட்டு அனுப்பியிருந்தவன் எனக்கு வேலையால் சுகமாயிட்டுது. உங்களுக்கு வேணுமெண்டா காட்டுறேன் எப்படி நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் இந்த கணக்கு வழக்கலன்ட்டு. வேறங்க ஒரு மாட்டுக்கண்டு என்ன செய்கிறாரண்டு ஈச்சம்பாத்தியல்ன்ற இடத்துல தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். உடனே ஃபோட்டோக்களும் அனுப்பி பில்லுகளும் இதுலேயே அனுப்பி கொள்வேன். அப்போ அந்த அக்கா பார்த்துட்டு 1,270,350 ரூபா முடிஞ்சிருக்குன்னு அதை விட ஒரு மிஸ்டேக் விட்டுட்டேன். முன்னே வீடியோ எடுக்க வந்தனாங்க. ஆனாலும் வந்து கப்பி வண்டி கொடுக்கல. அப்போ இன்றைக்கு கப்பியும் அவருக்கு பொங்கல் பானையும் மற்றும் சாமி படை தட்டுண்ட விலையில் கூட்டி விட்டால் சரி. இந்த கல்விலாம் கிராமத்தில் இருந்த ஒரு ஆள் தான் பிடிச்சினாங்க. அவர் கிணறுகள் கட்டின அனுபவம் இருந்தவர். அப்போ அவரோட சேர்ந்து வீட்டாக்களும் சேர்ந்து நேரங்காலம் பார்க்காமல் இருந்ததில் தான்
இப்படி குயிக்காக செய்ய முடிஞ்சது அந்த அக்காண்ட சப்போர்ட். மீன் அக்கா தான் பிளான் பண்ணி அந்த அதை தம்பி இப்படி செய்யுங்கோ அப்படி செய்யுங்கன்னு சொல்கிறவா. நல்ல சந்தோஷமாக இருக்குது. அக்காவுக்கு மிக்க நன்றிகள். விஜய் அக்கா நிறைய அண்ணா, அந்த அண்ணாவும் சேர்ந்து தான் எங்களுக்கு உதவி செய்தவன். என்ன செய்கிறீங்க இங்கே பாருங்கோ, எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிருக்கீங்க. எவ்வளோ புறாகி இருக்குது. இந்த இடங்கள்லாம் புறாகிக்கு பஞ்சம் இல்லை. இந்த வளவெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு நல்லா. முன்னுக்கெல்லாம் பாருங்க, வேலி இருந்ததெல்லாம் எடுத்து அப்படி இதெல்லாம் சுத்தம் போய் செய்து வச்சிருக்கீங்க. பார்ப்போம் போய். இந்த கிணறு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கிழக்கியெல்லாம் இறக்கிச்சிட்டேன்னா தண்ணியை பார்த்தோம்னா அப்படியே மினரல் வாட்டர் மாதிரி இருக்குது. இங்கே மழை பெய்யத்தில் நல்ல தண்ணி, இங்கே பிரச்சனை இல்லை. எல்லாம் வீடெல்லாம் ஒதுக்கி இருக்கணும், நிறைய தரம் ஒதுக்கி இருக்கணும். எல்லாம் க்ளீனாக இருக்குது. இனி வந்து இதுக்கு தோட்டம் செய்ய போயினோம். அப்போ அதுக்காண்டி தான் நாங்கள் கிணறு கட்டாயமாக கட்டி கொடுத்தது. அதை விட ஏற்கனவே வந்து நிறைய இடத்துல நாற்றுகள் வச்சிருக்கணும். இங்கே பாருங்கள், இதில் வந்து கொய்யா வச்சு வளர்ந்துட்டுருக்குது. அதே மாதிரி இங்கெல்லாம் நாற்றுகள் வச்சிருக்கணும், மிளகாய் நாற்றுகள். அங்கெல்லாம் பூசணி வச்சிருக்கணும். எல்லாம் வச்சு வடிவாக செய்யணும். இப்படி எனக்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணணும். இங்கே எதிரேன்னு கிடக்கு. கருவாடு சின்ன சின்ன மீன் வடிவாக இருக்குது. ஏற்றுமதி செய்ய போகிறீங்களோ? வேற எவ்வளோ மீன் உண்டு. காய வச்சிருக்கிறேன், சின்ன மீன் கருவாடு போடுறது போல. பொங்கலுக்கு அரிசி ரெடி பண்றா. வேலை செய்கிறதுக்கு தான் இந்த கருவாடு தந்தது. மீன் மீன் நீங்க பிடிக்கிறீங்களா? கடற்கரை திருவிழ கடற்கரை இப்போ நான் வேண்டல. எவ்வளவு சொல்ல வேலை தாட்டி வேலை தாட்டி கொடுத்தா அதுக்காக தெரியும். அதுக்காக தெரியுவாங்க. வந்த வேலையும் செய்வீங்க எல்லா வேலையும்? ஓ எல்லா வேலையும் வேலை தட்டி கொடுத்தா தேடுவாங்க. எங்கிட்ட இங்கே விட போட்டு ஒன்றும் இல்லை. ஒரு காலம் சாப்பாட்டுக்கு எல்லாம் சாப்பாடுக்கு தானுங்க எடுக்கிறது. பால் காய்ச்சி இப்போ ஊத்தி குடிக்க போயிருக்கோம். இன்னும் நிறைய உதவி செய்வினா மாம். இனி வந்து இந்த வீட்டு திட்டத்துக்கு பிளான் கீறியாச்சு, எஸ்டிமேட் கொடுத்தாச்சு என் ஃப்ரெண்டுகிட்ட. அவர் இன்னும் செய்து தரையில. அதுவும் செய்து தந்தா பிறகு வடிவா எல்லாத்தையும் போடுவோம். சந்தோஷமா இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 12 லட்சம் வேண்டாம். ஆனால் இது ஏற்கனவே ஒரு சிறிய பகுதி இருந்தது. கூரை இல்லை, கிச்சன் எல்லாம் புதுசாக செய்தது. அப்படியும் இப்போ இது செய்ததுலேருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு விளங்குது. ஒரு வீடு செய்கிறேன்டா மினிமம் ஒரு 12 லட்சம் ரூபா தேவையுண்டு நான் நினைக்கிறேன். ஆனால் கூடலாம் குறையலாம். ஏன்னா அவையோட நிலமெல்லாம் கீழே இருந்தது. அப்போ கீழே கொங்கிரீட் போட்டு உயர்த்தி செய்கிறேன்டா கொஞ்சம் சிலவெல்லாம் கூட வரும். இந்த காலத்தில் செய்கிறேன்னா மினிமம் ஒரு 12 லட்சம் டு 15 லட்சம் ரூபா தேவைன்னு நினைக்கிறேன். இனி நாங்கள் திருப்பி இந்த வேலை முடிஞ்ச அப்புறம் ஃபுல்லாக கணக்குகள் பார்ப்போம். பார்க்க தான் தெரியும் எவ்வளோ முடிஞ்சேன்டு. மற்ற இதோட இந்த வீடு வந்து இவ்வளோ காசு செலவழிஞ்சதுன்றது வந்து கிணறும் சேர்த்து செய்ததில் தான் அந்த காசு செலவழிஞ்சது. என்ன பண்ணிக்கணும் வரீங்க? வாழைப்பழம் பண்ணிக்கிட்டு போகிறாராம். உண்மையிலேயே என்ன எனக்கு வீடு திட்டம் தெரிவினமோ தெரியாண்டு தான் இருந்தேன் நான்.
எல்லாம் என் வீடும் இப்படியே தான் இருக்க போதான்னு நினைச்சேன். இந்த அளவுக்கு எனக்கு விஜயநகர் ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டி தந்ததுக்கு நன்றி. எந்த கிணறும் கட்டி தந்து இந்த கிணத்துல தான் இன்றைக்கு வீட்டு பொங்கலுக்கு தண்ணி எடுத்து பொங்கி இருக்கிறேன். மற்றது உங்களுக்கு நன்றி. என்ன சொன்னா நீங்கள் வீடியோ எடுத்து ஓடியாதான் அவியலுக்கும் உங்களை பற்றி தெரிஞ்சு அந்த உதவி செய்தவை உங்களுக்கு தான் நான் முதல் அந்த அக்கா தான். இப்ப நாங்கள் வீடியோ முதல் எடுத்து உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் தந்தனாங்களாக்கும் அந்த கோயில்ல. அப்புறம் அந்த அக்கா தான் அவ தேடித்தான் உங்களை கண்டுபிடிச்சவா அந்த அவாக்கு செய்யணும்ட்டு. மற்றது இது வீட்டு தோட்டங்களா ஊக்குவிக்க சொன்னவா மேடையெல்லாம் போட்டுருக்கீங்க? நான் பாத்துறேன். அதெல்லாம் போட்டு எல்லாம் வச்சவரான உங்களுக்கு கூப்பிடுறமே தெரியுது வந்த எடுத்து காத்துங்க. ஓகே ஓகே சரி. போனேன் அதால நான் கொஞ்சம் பள்ளிக்கூடங்கள்ல போய் பாக்குறது சமைச்சு சமையலோட நிக்கிறேன். பாக்குறதாகுதுன்னுட்டு செய்கிறேன் நான் பள்ளிக்கூடங்களோட இந்த இவியல் வந்து தினமும் கூலி வேலைக்கு போய் வயல் வேலைக்கு போய் அப்படி கஷ்டப்பட்டுத்தான் ஏற்கனவே ஒரு சின்ன வீடாக கட்டியிருந்தவன் வீட்டு திட்டமே கடன் தந்து இவியலால் இப்போ கணவரும் இல்லை விட்டுட்டு போயிட்டார். அப்போ இவங்களால் உழைச்சி சாப்பிட்றது தங்களுக்கே கஷ்டம். ஆனால் வீடுகள் கட்ட வேண்டியது பெரிய ஒரு சுமையாக இருந்திருக்கு. ஆனால் இந்த விஜயக்கா நிறைய இவங்களுக்கு வந்து ஒரு வீடு கிடைச்சு நிறைய பேர் கேட்டிருந்தவன் தம்பி நாங்களும் வீடு கட்டி கொடுக்க ரெடியாக இருக்கிறோம்ன்ட்டு. ஆனால் அந்த ஒரு ப்ராப்பராக ஒரு கான்ட்ராக்ட் எழுதி அப்படி தான் இனி சும்மா செய்து கொடுக்கணும். அதுக்கு தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் சக்ஸஸாக அமையும் நினைக்கிறேன். எல்லோரும் வடிவாக வீடுகள் கட்டி கொடுத்து டொய்லெட்டுகள் கல்விக்கான உதவிகள் எல்லாம் வடிவாக பிறந்து மட்டுமா இனி செய்யலாம் அகரம் ஃபவுண்டேஷன் மூலம். அம்மா அப்பா வேணும் அவர்கிட்ட கொடுங்க. அவர் தான் இந்த கிணறுலாம் நின்று காட்டின அவர்கிட்ட கொடுங்க. மைக்கே கொடுங்க. அப்படியே காட்சி கொண்டு போங்க. நான் தாங்க இந்த கிணறுகளெல்லாம் கட்டி உதவிய காதில் வேலையை செய்து செய்தார். நீங்கள் முந்தைய வட்டி இருப்பீங்க இல்லை வேலை நீங்களும் செய்தாது? ஓ நாங்களாம் முந்தைய அங்கே தூர கரண்ட் எடுத்து வீட்டுக்கால எடுத்து கொண்டு நின்று நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு 5-6 பேராச்சு இந்த கொரோனா இதுக்காண்டி செய்து கொண்டு வந்து நாங்கள். அப்போ இந்த தோட்டங்கள் எல்லாம் செய்திருக்கீங்க போல வாழையில் வச்சுருக்கீங்க? வாழையில எல்லாம் தானே நீ எல்லாம் வச்சுக்கிட முருங்கு வச்சுக்கிட பயத்தங்குடியில் விடுறதுலாம் கொண்டு வச்சுக்கிட்டு முழாக்கண்டல் வேண்டிகளெல்லாம் வச்சுக்கிறாங்க. தண்ணி அடிச்சு தான் இருக்காங்க முதலேன்னு. இப்போ இம்மா தேங்காயில் வேண்டி வச்சுருக்கீங்களோ? ஓ நான் நடக்க வேண்டு போகிறோம். இந்த நடப்போகிறோம் இதானே இதானே நீங்கள் கதையானே என்னென்ன செய்து வச்சிருக்கீங்க? என்ன இருக்கு? மாதுளை இருக்கு. வளருமே
ஒதுக்கி விட்டுருக்கீங்க, நல்ல வடிவா இருக்கு. இந்த வீடு யார் கட்டி தந்தான்னு தெரியுமா உங்களுக்கு? ஓ, நல்லா தெரியும். விஜய் அக்காவ நிறைய நான் தான் கட்டி தந்தது இந்த வீடு. கிணறு வீடு மட்டும் இல்லாம கிணறும் கட்டி தந்தது. வடிவா ஒரு புது வீடு மாதிரி செய்து விட்டு கிடக்கு. புது வீடு தான், புது வீடு, பெரிய கல் வீடா கட்டி தந்து கிடக்கு எனக்கு. வீட்டுக்குள்ள போறோம். வீடு என்ன மாதிரி இருந்ததுன்னா, இந்த செக்ஷன் மட்டும்தான் இருந்தது. முன்னுக்கு ஹோல் போட்டு சீட் போட்டு உங்களுக்கு பழைய வீடியோவும் சேர்த்து காட்டுறேன். மாதிரி ஜன்னலெல்லாம் புதுசாக போட்டு நாங்கள் கீழே காரை இழுத்தது, ஃபுல்லாக கொங்குரிட் இழுத்தது. அதே மாதிரி இதையும் உயர்த்தி இழுத்தது பாருங்க. அதே மாதிரி கதவுகள் புதுசாக போட்டது. அதே மாதிரி இவர் படிக்கிறதுக்கு இந்த அக்கா கேட்டிருந்தவா, படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொங்குரிட்ல போட்டேன். படிக்கிறார் போல எனக்கு. பால் காய்ச்சி குடிக்கணும். குசுனிய பார்த்தோம்னா இதுல அப்படியே தட்டு கேட்டேன். அந்த அக்கா தான் சொன்னோம், அப்படியே ஒரு தட்டுன்னு போட்டு கொடுக்கோண்டு. கோமையாக்கா அதுல சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் இனி இந்த பக்கம் பெற மாட்டேன். இது வந்து போக்கூடும் அடுப்பு, மற்ற அடுப்புக்கு நான் ஃப்ளாட் எல்லாம் போட்டு முடிவாக செய்து கொடுத்து கிடக்கு. ஷீட் போட்டது அப்புறம் சக்கரை பொங்கல் பொங்கி சோறு பண்ணி பாலும் காய்ச்சி. கோமதியாக்கா பக்கத்து வீட்டுக்கு வீடு கட்டி கொடுத்தது. அப்போதான் அதுக்கு பிறகு தான் எங்கள் கோயில் வழிக்கிறது தான் உங்களோட வீடியோ வந்து அந்த அக்கா தான் பார்த்துட்டு கேட்டவா, இவாக்கு செய்து கொடுக்கலாம். இதில் பார்த்தா வெளியாலையும் சோறு காய்ச்சினா அது என்ன கஞ்சியோ? அப்போ சரி, நான் வலிக்கிறேன். எதுக்கு நாளைக்கு வருவேன், இந்த கப்பி தரணும் உங்களுக்கு. நன்றி சொல்லினா இந்த அக்காவுக்கு நன்றி சொன்னா சரி. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஆதரவு தாங்கோ. விஜய் அக்கா நிறைய தான் மிக்க நன்றிகள். இவ்வளவு செலவில், அதாவது 12,70,000 ரூபா கணக்கு வந்தது. அவ்வளோ செலவில் வந்து இவ்வளோ வடிவான வீடை இப்படி கட்டி கொடுத்துருக்கணும். அதுவும் அந்த அக்காவுக்கு பெரிய வீடு. அது என்னென்னா ஏற்கனவே பெரிய பிளானில் கிடந்தது. இப்போ நாங்களும் முன்னுக்கு ஒரு ஹோல் புதுசாக கிச்சன் அமைச்சு கூரை போட்டு புல் முன்னுக்கெல்லாம் பூசி வெள்ளி அடித்து கீழே சுவத்தை காவி வச்சு ஃபுல்லாக கான்கிரீட் வேலையெல்லாம் செய்து கூரை வேலையெல்லாம் பெர்ஃபெக்டாக செய்து முடித்தாது. விஜய் அக்கா நிறைய நாக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு, இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இனி 2023 நாங்கள் அகரம் ஃபவுண்டேஷன் மூலம் உங்களை சந்திக்கிறோம். இப்போ ஒரு டவுட் இருக்குது எனக்கு, எந்த சேனலில் வீடியோ போடுறேன்னு, இந்த சேனலில் போடுறதோ இல்லாது
புதுசு அகரம் ஃபவுண்டேஷன் தொடக்கிறதுன்றதை முடிவு நான் உங்களுக்கு வெகு விரைவில் அறிவிப்பேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஆதரவு தாங்க. பாய் 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 பாய்.